சாப்பாடுனா யாருக்கு தான் பிடிக்காது? ஆனால் யாருக்குமே பிடிக்காத அருவறுப்பு தரக்கூடிய அஞ்சு ஃபேமஸான உணவுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேக்ட் இம்பேக்ட் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். சன்னாக்ஜி. கொரியனில் நாக்ஜினா பேபி ஆர் ஸ்மால் ஆக்டோபஸ்னு அர்த்தம். அளவில் சிறியதாக இருக்கிற ஆக்டோபஸ் உயிரோட சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டியோ இல்லைன்னா வெட்டாமையோ அப்படியே வேக வைக்காமல் பச்சையாக நல்லெண்ணெயையும் எள்ளையும் சேர்த்து துடிக்க துடிக்க பரிமாறுவாங்களாம். இந்த உணவு சவுத் கொரியாவில் ரொம்பவும் ஃபேமஸ் மற்றும் ஆபத்தான உணவும் கூட. ஏன்னா இந்த சன்னாக்ஜி ஃபுட்டை, அதாவது உயிரோடு வாழற ஒரு ஆக்டோபஸை சாப்பிடும்போது நிறைய பேரோட தொண்டையில் மாட்டி இறந்தும் போயிருக்காங்க. பேர்ட் நெஸ்ட் சூப். சவுத் ஆசியாவில் சைனாவில் தான் இந்த பேர்ட் நெஸ்ட் சூப்பை சாப்பிட்றாங்க. இதோட பேர்லேயே இந்த சூப்பை பற்றி கிட்டத்தட்ட கெஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். ஸ்விஃப்ட்லர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பறவை கட்டக்கூடிய கூட்டில் இருந்து தான் இந்த சூப் தயாரிக்கப்படுது. இந்த சூப் முழுக்க முழுக்க எடிபல் தானாம். இந்த பறவையோட இந்த கூடு முழுக்க முழுக்க எடிபல் தானாம். ஏன்னா இந்த குருவி அதோட சலைவாவை யூஸ் பண்ணித்தான் 35 நாட்களாக இந்த கூட்டை கட்டுமாம். அதுக்கப்புறமா தான் இந்த கூட்டை எடுத்து சூப் செஞ்சு சாப்பிட்றாங்க. இந்த பேர்ட் நெஸ்ட் சூப்போட கட்டமைப்பு பார்க்க ஜெல்லி போல இருக்குமாம். ஒரு பவுல் சூப் $30 $2000 வரையும் இருக்குமாம். எஸ்கமோல்ஸ். இந்த எஸ்கமோல்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஃபுட்டை இன்னைக்கு நேற்று இல்லைங்க, பல நூற்றாண்டுகளாகவே மெக்சிகன் நாட்டில் உணவை சாப்பிட்டுக்கிட்டு வராங்க. மெகுவே மற்றும் அகாவ்னு சொல்லக்கூடிய தாவரங்களோட வேரில் வாழக்கூடிய எறும்புகளோட முட்டையை வச்சு தான் இந்த உணவை சமைக்கிறாங்க. இந்த முட்டைகளை வெண்ணெயில் ஊற்றி பொன்னிறமாக வறுத்து எஸ்கமோல்ஸை செய்கிறாங்க. இந்த உணவு ரொம்ப சுவையாகவும் ஹை ப்ரோட்டீன் கொண்டும் ஒரு காஸ்ட்லியான உணவாகவும் இருக்குமாம். கசுமசோ. இந்த கசுமசோ அப்படிங்கிற ஒரு உணவு கெட்டுப்போன சீஸ்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த சீஸை மகச் சீஸ், ரொட்டன் சீஸ்னும் சொல்லுவாங்க. இது இத்தாலியில் ரொம்பவும் ஃபேமஸான ஃபுட். செம்மறி ஆட்டுப்பாலில் இருந்து செய்யப்படுற சீஸை காற்றோட்டமான இடத்துல திறந்த வெளியில் வச்சுருவாங்க. ஏன்னா அப்போ தான் இந்த சீஸ் ஃப்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஈக்கள் வந்து இந்த சீஸை சாப்பிட்டுட்டு முட்டையிட்டு செல்லுமாம். கொஞ்ச நாள்லேயே அந்த முட்டைகளில் இருந்து புழுக்கள் வந்து அந்த சீஸை சாப்பிட்டு அதிலேயே அதோட கழிவையும் விட்டுருமாம். இப்படி உருவாக்கப்படுற இந்த சீஸ் ரொம்பவும் சுவையாக இருக்குமாம். 1962 இத்தாலியில் இந்த ஃபுட்டை பேன் பண்ணாலும் சிலர் இதை வீடுகளிலே செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. வேர்ல்ட் அன்ஹெல்த்தி ஃபுட்டுன்னு இது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் எடுத்திருக்கு. டூனா ஐபால்ஸ். இந்த ஃபுட் ஜப்பானில் இசியாக்கா அப்படிங்கிற பார்களில் சாப்பிட்றதுக்கு கிடைக்குது. டூனா அப்படிங்கிற பெரிய மீனோட கண்களை வேக வச்சோ வறுத்தோ பரிமாறுவாங்களாம். இது கொஞ்சம் கொல கொலன்னு டேஸ்டே இல்லாமல் வீடாக தான் இருக்கும். ஆனாலும் ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. நீங்கள் மீன்களோட கண்களை விரும்பி சாப்பிடுவீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இன்னிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேக்ட் இம்பேக்ட் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.